ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி இட்லி. இது கடையில் தான் கிடைக்கணும் இல்லை, நம்ம வீட்லேயும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கறி இட்லிக்கு கறி ரெடி பண்ணிடலாம். நம்ம கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வேகமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வேகமாக வதங்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அதோட வதக்கிடலாம். ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லேசாக வதங்கினா போதும். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கிக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கறி வந்து நான் மட்டன் சேர்த்துருக்கேன், 1/4 கிலோ மட்டன். நீங்கள் வந்து சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து பெரிய பீஸாக சேர்க்காமல் கொத்து கறின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டியாக வெட்டி தருவாங்க. பாருங்கள் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் 1 டேபிள்ஸ்பூனுக்கும். மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். உப்பு வந்து நான் வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துட்டேன், கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா வதங்கட்டும். நம்ம இது வந்து கிரேவியாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் பெரட்டல் மாதிரி தான் வைக்கணும். நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. கறி நல்லா வெந்துடணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கறி, 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். என்னோடய தட்டு வந்து குழியாக இருக்காது, அதனால் லைட்டாக தான் ஊற்றுறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுக்கலாம். புளியாக இருந்தால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் இது மேலே அந்த கறியை எடுத்து வச்சிடலாம். உங்கள் தட்டு கொஞ்சம் புளியாக இருந்தால் கறி கூட நிறைய வச்சுக்கலான்னோ. எனது கம்மி குழி கம்மினால நான் கம்மியாக வச்சுக்கிறேன். பாருங்கள் கறி எடுத்து வச்சாச்சு. நல்லா அதுக்கு மேலே அந்த மாவு எடுத்து அந்த கறியெல்லாம் தெரியாத அளவுக்கு மாவு ஊற்றி கவர் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. அவ்வளோதாங்க, ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம நார்மலாக வேகிற இட்லியை விட இது 1-5 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக வேகும். பாருங்கள் ஒரு இது வந்து வேகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. எடுத்துடலாம். மசாலா இருந்த எண்ணெயெல்லாம் அந்த துணியில் இறங்கியிருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை, அந்த எல்லோ கலரில் இருக்குது. பாருங்கள் நம்மளோட இட்லி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.